Hi, இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து அடப்பிரதமம் பாயாசம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து அடை எடுத்துக்கிட்டேன். இது கடையில ரெடிமேடா நான் வாங்கி வச்சிருக்கிற அடை. அப்புறம் வந்து ஒரு 25 கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கு அப்புறம் வந்து முந்திரி, அப்புறம் ரைசின்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் வெல்லம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. இனிப்பு எவ்வளவு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த 1.5 பீஸ் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறது கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 2 தேங்காய் பால் தேவைப்படும். அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் திக்கானதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தேங்காய் பால் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து வச்சுருக்கிறேன். இதில் என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு டம்ளர் எடுத்து இதை கொஞ்சம் சோக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சிட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பேரலெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளத்தை வந்து தட்டிக்கோங்க பொடிசா. அதுக்கப்புறம் இதை வந்து மைக்ரோவேவ் பவுல் மூலயமா மைக்ரோவேவில் வச்சு வெள்ளப்பாக காய்ச்சினாலும் சரி, இல்லை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வெள்ளப்பாக எடுத்தாலும் சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்சிருக்கிற இந்த அடையவும் இந்த ஜவ்வரிசியவும் நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 2-3 விசிலுக்கு இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1 டம்ளர் ஆஃப் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். அதனால் இப்போ 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நம்ம அதில் ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து வெள்ளப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட அடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளப்பாகில் இந்த அடையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்போ கொதிச்சிருக்கு. இப்போ அந்த அடை வந்து வெள்ளப்பாகில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த செகண்ட் தேங்காய் பாலை வந்து இதில் கொஞ்சம் விடலாம். இந்த வெள்ளப்பாகவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி இதுலேயே இந்த அடை வந்து நல்லா இதை கொதிக்கணும். ஏற்கனவே நம்ம அடையை வேக வச்சிட்டோம். அதனால இப்போ இந்த மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த இதில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம முந்திரி பருப்பை தனியாக வறுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை கொதிச்சு முடிச்சு நல்லா இந்த 2வது பால் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது தேங்காய் பால் ஊற்றி நம்ம வேக வச்சிருந்தோம் அடைய கொஞ்சம் வத்துறதுக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை இதில சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அடப்பிரதமம் பாயாசம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனை வேணுங்கிறவங்க இன்னும் நிறைய நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே செகண்ட் தேங்காய் பால் வந்து நிறையா சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம், ஐ மீன் அதாவது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடப்பிரதம பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அழகாக நம்மளோட அடையும் அதோட நிறையா கேஷ்யூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய் வந்து துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி அதையும் வறுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க வாழைப்பழம் கூட கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சு இது கூட போட்டு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து தேங்காய் இதெல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஜஸ்ட் முந்திரி பருப்பு ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.